திமுகவில் இணைந்த சசிகலாவின் தம்பி ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் சசிகலா. அதாவது தற்போது செந்தில் பாலாஜியின் கைது திமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி தற்போது செந்தில் பாலாஜியை ஆளுநர் நீக்குவதாக அறிவித்ததால் தமிழ்நாட்டில் தற்போது மிகவும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அனைத்து பிரச்சனைகளையும் மிகவும் திறமையாக கையாண்டு வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருடங்களுக்கு மேல் ஆகியும் மக்களுக்கு திமுக மீது அதீத நம்பிக்கை இருந்து வருகிறது. ஸ்டாலினுடைய செயல்பாடுகளும் அவருடைய நிர்வாக திறமை மற்றும் பலவிதமான நலத்திட்டங்கள் என்று தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார். மேலும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தான் எதிர்கட்சி என்பதையே மறந்து நிற்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிமுகவிற்கு சரியான தலைமை கிடைக்கவில்லை. ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், எடப்பாடி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இருப்பதால் தற்போது அதிமுக இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. அதற்கிடையில் அதிமுக மற்றும் பாஜகவின் கூட்டணியும் தற்போது முறையும் நிலைக்கு வந்துள்ளது. இதனால் அதிமுகவிலிருந்து பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் தற்போது திமுகவில் இணைந்துவிட்டனர். தற்போது கூட சசிகலாவின் தம்பியான திவாகரனும் தற்போது திமுகவில் இணைய போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் புதுக்கோட்டையில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த வி கே சசிகலாவின் தம்பியான திவாகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தற்போது தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருகிறது என்றும், முதல்வர் ஸ்டாலினின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளது, ஆனால் அதிமுக அப்படியேதான் உள்ளது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று கூறினார். செந்தில் பாலாஜியின் கைதை பற்றியோ திமுகவை பற்றியோ எந்த ஒரு விமர்சனத்தையும் அவர் கூறவில்லை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது அவர் கண்டிப்பாக திமுகவில் இணைவது உறுதி என்றும், அதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஏற்கனவே முடிந்துவிட்டது என்றும் கூறப்படுகிறது. அப்படி அவர் திமுகவில் இணைந்தால் திமுகவில் அவருக்கு முக்கிய பதவியை வழங்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக திமுக வட்டாரத்திலிருந்து தகவல் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.